அப்படி ஒரு காலகட்டம் வரும்பொழுது இன்று என்னுடைய வன்முறை பேச்சுக்கள் நாளை வரலாற்று வரிகளாக சகோதரர்களை இதை நினைப்பு வைத்துக்கொள். நாங்கள் இருக்கிறேனோ இருக்கிறேனோ இன்றைய என்னுடைய பேச்சுக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இன்னும் உள்ள ஆதி திராவிட மக்கள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய முயற்சி ஆதி திராவிடர்களை இதுவரை அடிக்காத ஒரே ஜாதி இஸ்லாமியர்கள் தான். தெரிந்து கொள்ளுங்கள், எல்லா ஜாதிக்காரர்களும் ஆதி திராவிடர்களை அடித்திருந்தார்கள். 1400 கால இஸ்லாமிய வரலாற்றில் 1000 ஆண்டு இந்தியாவில் முஸ்லிம்கள் தோன்றி ஒரு ஆதி திராவிடனை நாங்கள் அடிக்கவில்லை. எங்கேயாவது அடித்தின முஸ்லிம் கலவரம் பார்த்திருக்காதா? இல்ல. ஏன்? அவனுக்கு தெரியும், நிறத்தால் பிறப்பால் வேற ஏதாலையும் ஒரு இஸ்லாமியன் இன்னொருவனுக்கு கீழானவன் அல்ல என்பது அவனுக்கு தெரியும். ஒரு அராபியன் அஜமியை விட உயர்ந்தவன் அல்ல, ஒரு அஜமி அராபியர்களை விட உயர்ந்தவர்கள் அல்ல. அரபுக்காரர்களை நாம் பின்பற்றவில்லை, மாறாக நாம் இஸ்லாத்தை பின்பற்ற மக்கள் மனிதனையத்தோடு வாழ கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம். நல்லதை ஏவுவோ, தீயதை தடுப்போம். மனசால தடு, கையால தடு, வாயால தடு, இல்லைன்னா மனசால தடு, ஆனால் அது உள்ளதிலேயே கடைசி செயல், வெறுக்கத்தக்க செயல். நீ என்ன அப்படி நல்லதை ஏறியிருக்க? என்ன ஏறியிருக்க சொல்லுப்பா? என்னக்கா, இதுவரைக்கும் ஆண்டவருடைய முகத்தை பெற இங்கு கூடி இருக்கிற 1000கணக்கான இஸ்லாமியர்களே, உங்கள் பங்கு என்ன? உலகத்தினோருக்கும் பேசுகிறீர்களே, வாடிக்கொண்டிருக்கிறார்களே 32 பேர், அவர்களுக்காக கையேந்தா? ஒரு பள்ளியா செல்ல, ஒரு சின்ன. ஆனா அயோக்கியம் எம்ஜிஆர் இந்து முன்னணி ஆரம்பித்தவன் கிட்டி பங்குறான் ஒரு அத்துணை பள்ளிவாசலின் கேட்டிய ஒரு முனாசிக்கு கேட்ட, ஒரு முஸ்லிமுக்கு கேட்ட, மூன்றாய் உங்களுடைய சுதரனுக்கு கேட்க தவறிய மக்கள் நீங்க இல்லையாக்கா? என்னக்கா கேட்டீங்களாக்கா? 5 நேரம் தொழுகையாளிகளா உள்ள இருக்கிறான், அவன் குடும்பம் இன்னும் வறுமையில் இருக்கு. ஏதோ நாங்க ஒரு 10-15 பேர் காப்பாத்திருக்கோம். நீங்க யாராவது ஒரு சும்மா வேற வசூல் அவன் கணிச்சியா? ஆனா காலமா கொடுத்துவன கையேந்தி அல்லாத்த அவனுடைய மாத்திரத்துக்கும் அவனுடைய விடுதலைக்கும் அவனுடைய பிழை கொடுக்கிறதுக்கு வேண்டியா? உன் பொண்டு பிள்ளைக்கு கேட்கறத தவிர ஆமீன் போட்டிருக்கிய தவிர மனசார நீ சத்தியமா பதிலாசல கேட்டுக்க மாட்டேன். சகோதரர்களே, பெரியவர்களாக இருங்கள், சிறியவர்களாக இருங்கள், மார்க்கத்தின் விதிப்படி நடங்கள், குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கள், மன்னிப்பு கேளுங்கள், திருந்துங்கள், மூலிகளாக மாறுங்கள், நிச்சயம் வறுமை கிடைக்கும். இல்ல இதுதான் வாழ்க்கைனா சத்தியமா நீ கேட்டு போய், சத்தியமா உனக்கு நரகவாதிகள் அறிவறுக்கத்தக்க மக்கள் அல்லாதால் வெறுக்கப்படுகின்ற மக்கள் நீங்கள். அது சந்தேகமே கிடையாது. என்ன பொறுத்த மட்டுக்கு நான் மூமியனுக்குரிய குணங்களாக தெரிந்தெடுத்துக் கொண்டேன். நான் மூமியாத்தான் சாவேன், எனக்கு நிச்சயமா தெரியும். என்ன ஒரு கதிர் கத்தியில் குத்தி ரத்தம் சிந்தனா கூட நான் சகாத தடையும் போது கூட கடைசி சொட்டு சக்குரா தரல கூட சமூகமே விழிப்புணர்வுகள் என்று உனக்காக பிரார்த்தித்து விட்டுத்தான் என் இறுதி யாத்திரையை நடைபெறும் தெரிந்து கொள். அன்று வரை நான் உறுதியோடு போராடுறேன். இன்னும் 1000 பிள்ளை போடட்டும், இன்னும் 1000 பிள்ளை சமக்க நான் தயாராக இருக்கிறேன். சிரித்தவன் கொஞ்சம் கூட சிரமம் ஏற்றுக்காம அப்படியே குருமா மாத்திரம் குடிச்சுக்கிட்டு இருக்கிறிய. 125 ஜெயில், 10 மாசம் உள்ள இருந்துட்டு வந்தேன், ஒரு பள்ளியாசல் கட்ட அனுமதி கொடுக்கலங்கிறதுக்காக. என்னைக்காச்சும் உனக்கு சகாதத் இல்லையா? உனக்கு ஜிகாத் இல்லையா? என்ன சகோதரர்களே, சும்மா நல்ல சாங்க போட்டு ஏசி மாதிரி பள்ளியாசல் போய் உட்கார்ந்தா உனக்கு மார்க்க சேவை அல்லாது என்ன சேவை செய்தீர்கள்? இந்த ஊர் பள்ளிவாசலாவது இந்த ஜும்மா புத்தகம் வசூல் பண்ணிட்டு 61 73 என்ன நம்ம டெலிபோன் நம்பர் அறிஞ்ச மாதிரி 57 6 1 7 3 5 7 ஐயர் நான் ஜெயில இருந்து விடுதலை பண்ணி வெளியே கொடுத்தேன். நினைக்கிறேன் அங்க திருச்சி ஜெயில போலாம் நல்ல ஆள் உள்ள கொடுத்து போட்டேன். நான் ஜாலியெல்லாம் பாக்குறதில்ல, இவன்தே என்னைய பெரிய மதவெறியம்னா நான் குடியிருக்கிற வீடு கூட 12,000 பேர் ஐயா. அதனால்தான் அரசு கார வந்து குண்டு வைக்க மாட்டேங்கிறான், வச்ச செப்பு போறது ஐயா வச்சேன். அது என்கிட்ட விளையாண்டானா அடுத்த நாள் நான் வெறியனாயிருவேன். என் மேல சின்ன கீரல் விழுந்துச்சோ அன்னைக்கு நான் இந்த தமிழ்நாடு சந்திக்காக அடி கொடுத்துருவேன். அதுதான் நான் தெளிவா இருக்கேன், நான் ரொம்ப மானத்தேன், எவனுக்கும் பயப்பட மாட்டேன். என்னுடைய அன்போட வந்தா செருப்பா உழைப்போம், அதிகாரத்துக்கு அமைச்சு செருப்பு கழிச்சு அடிப்பது ஆறாம் தேதி அப்படின்னு.
அன்பை காட்டினா செருப்பா ஒழிப்போம். அதிகாரத்தை காட்டிட்டாங்க மீதி போடுங்க. எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பிராமணர்கள் நான் இப்ப வந்துட்டாலே பிள்ளைக்கு அவங்க தான் பாக்குறோம். நம்ம போற வரைக்கும் உட்காந்துருப்பாங்க வளர்ப்பு மகள். அச்சாத்தா நான் எல்லாம் தெளிவா இருக்க, நான் பேனா கட்டி கூட எடுத்துட்டு போறது. மரணத்தை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறேன் என்பதை மனதில் வைத்திருக்கிறேன். மரணத்தை நேசிப்பவன் முஸ்லீம் அல்ல, மரணத்தை நேசிப்பவன் முஸ்லீம். மரணத்தை யாசிப்பவன் முனாஃபி. மரணத்தை நேசிக்கணும், மரணத்தை யாசிக்க கூடாது. எனக்கு கஷ்டமா இருக்கு மௌத்த கூட கேட்கலாம். மரணத்தை நேசிக்கணும், விழிப்புணர்வு விடிய விடிய விழித்துக் கொண்டிருந்தேன். விடிய விடிய விலங்குகளை சுமந்தேன். என் விலங்குகளின் உன் விருதுகளின் விடுதலை சுமந்தேன் விருப்பத்துடன். ஆனா நீங்க தவறா போகும்போது உங்களை சுட்டி காட்டியிருக்கேன், தட்டி கேட்டிருக்கேன், உங்களை சிட்டியும் காட்டியிருக்கிறேன். ஏ என்னுடைய அன்பின் ஆழம், உன்னிடம் உள்ள நெருக்கம், உன்னிடம் உள்ள பந்தம் பாசம். நீ வழி தவறிவிடக்கூடாது, நெறி தவறிவிடக்கூடாது என்கின்ற என்னுடைய பரந்த மனதால் கடுமையான வாசகங்களை உபயோகப்படுத்தி இருப்பேன். காரணம் நீ திருந்த வேண்டும் என்பதால். இன்று நீங்கள் திருந்துகிறீர்களோ இல்லையோ, இந்தியாவில் இன்னைக்கு ஓர்ந்த இள ரத்தத்துல ஒரு ரத்தம் கூட எனக்கு எதிராக இல்லை. நீ பெரிய மனுஷன், எவனாவது